Hi friends, welcome back to Shivpuri. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி வீடியோ. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெசிபிஸ் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்பெஷல் ஃபார் ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஏன்னா ப்ரெக்னென்சி அப்போது பிரியாணிக்கான கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து நிறையாவும் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சலாக இருக்கிறது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் வயிறு, ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே வேண்டாம் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக நம்ம பிரியாணி சாப்பிட்ற எல்லாத்துக்குமே வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக பிரியாணியை வந்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்பெஷல் பிரியாணிக்கான ஸ்பெஷல் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார், ஏலக்காய் மொக்கு, சோம்பு, பச்சை மிளகாய், மிளகு, சின்ன வெங்காயம் 10 பீஸ், இதெல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன், ஸோ தட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பிடிக்காதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மட்டனை வந்து நீங்கள் தனியாக பாயில் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு ரோஸ் பெட்டல் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் பெட்டல் வந்து நம்ம இவ்வளோ ஸ்பைசஸ் போட்டிருக்கப்ப அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வயிறு எரிச்சல் இல்லை வாமிட் வர மாதிரி இருக்கிறது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லேயும் ரோஸ் பெட்டல் தனியாக கிடைக்கும், அப்படி கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சன்ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கொள்ள மசாலா பேஸ்ட், அதை ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு க்ரீன் சில்லி வேண்டாம்னா நீங்கள் ரெட் சில்லி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ காரம் பத்தாமல் இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுருப்போம்ல, அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும், விட்டுருங்க. இன்னொரு பேனை ஹீட் பண்ணி அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு அதில் முந்திரி, திராட்சை இது ரெண்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரெட் இருக்குல்ல ஒயிட் பிரெட் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி வந்து தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு ஃபைனலாக ஸ்டேஜுக்கு முன்னாடி ரெடி ஆகிற ஸ்டேஜ் அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இங்கே இந்த முந்திரி, திராட்சை, பிரெட் இது மூணையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேகட்டும், விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.